டாக்டர். ஆ வாங்க மீனா, இந்த கேஸ் கொஞ்சம் பாருங்க. ஆ மீனா, அந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா, அதனால ட்ரிப்ஸ்ல நான் சொல்ற மெடிசனை இன்செர்ட் பண்ணி சேர்த்து ஏத்திருங்க. ஓகே டாக்டர். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர். ஏன், ட்ரிப்ஸ் கூட மெடிசன் ஏத்த சொன்னதுனாலயா? அது இல்ல டாக்டர், இன்னைக்கு நடந்த டெலிவரி கேஸோட நீங்க பார்த்தது 25th டெலிவரி கேஸ். எப்படிப்பட்ட கேஸையும் சிசரியன் ஆக விடாம எல்லாமே சுகப்பிரசவமா, எப்படி டாக்டர்? நிஜமா சொல்லணும்னா நான் வேண்ட அந்த கௌரி அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். பொதுவா டெலிவரி டைம்ல எப்படியாவது டெலிவரி ஆயிடும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. மனசுல தைரியம் இல்லாம இருக்கிறவங்க நம்மளால முடியாதோன்னு நினைச்சு அவங்க சிசேரியன் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஆனா அந்த சிசேரியனோட பின் விளைவா அவங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த நேரத்துல என்னால முடிஞ்ச தைரியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி சிசேரியன் ஆகாம பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நடந்த டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகும்னு நாங்க யாருமே நினைச்ச கூட பாக்கல. அதுவும் தாயும் சேயும் சேஃபா இருக்காங்க. You are really great doctor. சிஸ்டர், நான் படிச்ச படிப்ப கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும்ல, அது அந்த டாக்டருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் பயம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது சாதாரண கேஸ். நம்ம சாரதா ஹோம்ஸ்க்கு அந்த கௌரி அம்மன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். பிரசவத்துக்கு வர பொண்ணுங்களுக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்து அவங்க கையில குழந்தை எடுத்து கொடுக்கறதுதான். எனக்கு ஒரு வருத்தம் மேடம், எல்லாருக்கும் பிரசவம் பார்த்து குழந்தைய எடுத்து கொடுக்கற உங்களுக்கு ஒரு குழந்தைய அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கலையே. சாரி டாக்டர், நான் உங்க மேல இருக்கிற பரிதாபத்துல அப்படி பேசிட்டேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மீனா, உண்மையதானே சொன்னீங்க. ஆனா நான் வேண்ட அந்த கௌரி அம்மா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. என்னங்க, புடிங்க மீனா, அந்த பேஷண்ட் கிட்ட இந்த மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. மயக்கம் தெளிஞ்சதும் வார்ட் மாத்திரை ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஃபைன். சொல்லுமா, இந்தாங்க. ஓ
அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அவயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. மாசாணி அம்மா, எனக்கு எல்லாமே நீதான். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வந்ததில்ல. ஆதாரம் ஆனவளே போற்றி, ஓம் ஆலால சுந்தரியே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி, ஓம் இணையில்லா நாயகியே போற்றி. அக்கா, அக்கா இருங்கக்கா, நான் அரைக்கிறேன். வேணா துர்கா, வேணாமா. ஏன் வேண்டுதல நான் தானம்மா பண்ணணும், நானே பண்ணிக்கிறேம்மா. எல்லாத்தையும் அந்த மாசாணி அம்மன் பார்த்துட்டு தான் இருக்கா. நீங்க விடுங்க, நான் அரைக்கிறேன். வேணாமா. ஜோதி, என்ன இப்ப போய் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க? நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண. பெரியவர் வர நேரமாச்சு. ஜமீன் போட்டோல பூ வாடி இருக்கு, போய் அதை மாத்து. அப்புறம் தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணு, சீக்கிரம் போ. இவளை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருக்கு. இவன் வேற என்ன பண்றான்னு தெரியல. தெரியுமா தெரியாதா? முதல்ல இப்படி விடாம பேசுறத நிப்பாட்டுமா. அதுலயும் இப்படி சத்தமா பேசி அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டுறாத. அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்படின்னா இந்நேரம் ரெடியா இருக்க வேண்டாமா? மா, நான் ரெடி ஆகுறதுல ஒரு மேட்ராமா? இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி ஆயிருவாமா? நீ போய் மத்த வேலையை பாரு, நான் எப்படி ரெடி ஆயிட்டு வரனு மட்டும் பாரு. மா, என்னமா தேடுற? இந்த ரூம்ல உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருப்பாளே, அவளைதான் தேடுறேன். அவளாவது ரெடி ஆயிட்டாளா? இல்ல அவளும் ஒண்ண மாதிரிதானா? மா, ஏதோ எமர்ஜென்சி டெலிவரி கேஸ்னு காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாமா? என்னடா சொல்ற? உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எதுவா இருந்தாலும் நீ ஆச்சு அவர் ஆச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. கடைசியில எல்லாமே என் தலையில தான் வந்து விடியும். மா, வந்துருவன்னு சொல்லிட்டுதாமா போயிருக்கா, இப்ப வந்துருவாமா? நீ கத்தி பிரச்சனை பெருசு பண்ணிடாதமா. குடும்பத்தோட வெளியில போறோம், ரெடி ஆகுங்கன்னு சொன்னா அவ ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பார்க்க போயிட்டாளா? வர வர இந்த வீட்டுல யாருமே என் பேச்ச கேக்குறதே இல்ல. அப்பா மட்டும் ஏதாவது கேக்கட்டும், அப்புறம் இருக்கு. மா,
உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு வேலைதான் முதல்ல, அப்புறம் தான் இல்லான்றவள நம்ம என்னமா பண்ண முடியும்? அவ வரட்டும், நான் வேணா சத்தம் போடுறேன். இப்ப சத்தம் போடாம தயவு செஞ்சு கிளம்பு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே? என்னமோ பண்ணுங்க, உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்காம தப்பிச்சா சரி. நீ இங்கேயே நின்னுக்கும், உன்னால அம்மனை பார்க்க முடியாதுல்ல. அம்மா போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு. என்ன தம்பி? அக்கா, நீ சாமி கும்பிட போலையா? கண்ணு தெரியாதுனா எப்படிக்கா சாமி பார்க்க முடியும்? ஏன் முடியாது? நான் அம்மன் எப்படி இருக்கான்னு சொல்றேன், நீ அதை கேட்டுக்கிட்டே வா, உனக்கே அம்மனோட உருவம் தெரியும். நீ சந்தோஷமா சாமி கும்பிடலாம். உண்மையாவா? நான் அப்படியே சொல்றேன், உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரியும். வா. இப்போ நாம அம்மன் முன்னாடி நிக்கிறோம். நான் சொல்ல சொல்ல நீ யோசிச்சுக்கிட்டே வா, சரியா? சரிக்கா. அவ தலையில ஒரு பெரிய கிரீடம், நெத்தில திருநீர் பட்ட, அப்படியே மஞ்சள் குங்குமம்னு பெரிய பொட்டு வச்சிருப்பா. ரெண்டு பக்கம் மூக்குத்தி குத்திருப்பா, அழகான ரெண்டு கண்கள், செந்தாமரை பூ போல அவளுடைய உதடுகள், மொத்தமா சாந்தமான முகம். தம்பி, அம்மனுக்கு நாலு கையு, வலது பக்கம் இருக்கிற கையில பாம்பு உடுக்க பிடிச்சிருக்கும், இன்னொரு கையில நீலமான கத்திய பிடிச்சிருப்பா, இடது பக்கம் கையில சூலாயுதம் இருக்கு, இன்னொரு கையில அவ மனசு வெள்ளங்கிற மாதிரி தேங்காய வச்சிருப்பா, மஞ்ச கலர்ல சேலைய கட்டி கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் அழகான நகைய போட்டிருப்பா, இடது கால மடக்கியும் வலது கால தொங்க போட்டு அற்புதமா உட்கார்ந்திருக்கா. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ? நிலையான வாழ்வு தரும் அம்மா. ஆமாங்கா, அம்மனோட உருவம் தெரியுதுக்கா. நிமலன் துணை நீ அல்லவோ? தெரிஞ்சிருச்சா? ஆமா. சந்தோஷமா சாமி கும்பிடு. சந்தோஷமா இருந்துவே கூடாதே, போன் எடுக்கலாம், விட வேண்டியதானே. என்ன சொல்லு? என்னங்க? நினைச்சதை விட ரொம்ப சீரியஸான கேஸ்ங்க, வந்தது நல்லதா போச்சு. அதெல்லாம் இப்ப யார் கேட்டா? எதுக்கு போன் பண்ணாத சொல்லு. டெலிவரி நல்லபடியா முடிஞ்சதுங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதாங்க முடிஞ்சது, இதோ நான் கிளம்ப போறேன், அதுக்கு தாங்க உங்களுக்கு போன் பண்ண. சத்யா, ஆர் யூ ஸ்டூபிட்? போன் பண்றதுக்கு பதிலா இன்னேரம் பாதி தூரம் வந்திருக்கலாம். அப்படி இல்லைங்க, அத்தை வந்து கேட்டா நான் வந்துட்டு இருக்கேன்னு தெரியணும்ல, அதுக்காக தாங்க சொன்னேன். அதெல்லாம் ஏற்கனவே அம்மா வந்து சத்தம் போட்டுட்டு போயாச்சு. இங்க பாரு, எனக்கு விளக்கம் கொடுக்காம சீக்கிரம் கிளம்பி வரப்பாரு. இங்க பாரு சத்யா, அப்பா வந்துட்டாருன்னா உன்னால தேவையில்லாம எனக்கும் சேர்த்து திட்டு விழும். இதோ இதோ நான் கிளம்பிட்டேங்க, இதோ வந்துடுறேங்க.
ஏய் வந்து சரி, ஓன வச்சா போதும். அம்மே இந்த வீடு தான். நல்லா தெரியுமாடா, கதா வீடு இதுதான். தலைவர் கூட வட்டி வசூல் பண்றதுக்கு எத்தனை தடவை வந்திருப்பேன். அதுக்குலாம் மாமே, தப்பான வீட்டு மேல கைய வச்சு அது நாளைக்கு தலைவருக்கே பிரச்சனையா வந்துட்டா, அதுக்குதான் கேக்குறோம். ஏய் எத்தனை தடவை நான் இங்க வந்திருப்பேன், கதா வீடு இதுதான். ஏய் வந்தம்மா, வேலையை பார்த்தமான இல்லாம என்னடா பேச்சு வண்டி கிடக்கு, அண்ணா தூக்கிடலாமா? தேவையில்லடா. ம், தலைவர் உத்தரவு, குடிசை மேல பெட்ரோல் ஊத்து. கந்து வெட்டி கணேசனாண்ட பணத்தை வாங்கினு திரும்ப கொடுக்கலண்ணா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியணும்டா. கொடுத்த காசுக்கு வட்டி எங்கன்னு கேட்டா கதை சொல்லுங்கிறா. பணத்தை கொடுக்க முடியாதவன் வாழவே தகுதி இல்லாதவன்னு நம்ம தலைவர் அடிக்கடி சொல்லுவார். இவனுக்கும் அதே கதி தான். செத்து தொலை. ஏய் வாடா. ஏய் வண்டி வர. எங்கடி உன் புருஷன்? அவரு பெயிண்டிங் வேலை வந்திருக்குன்னு வெளியூர் போயிருக்காருக்கா. வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா? சரி, அந்த கணேசன் கிட்ட கடன் வாங்குனீங்களே, கொடுத்துட்டீங்களா? குடுக்கலக்கா. ஐயோ, மூணு நாளா வட்டி காசு வேற குடுக்கல. வந்து கேட்டா என்ன சொல்ல போறேன்னு தெரியல. என் புள்ள உள்ள இருக்குதே, காப்பாத்துங்க.